இன்னைக்கு ஐஎன்டிஐஏ அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் மணிப்பூர் போகிறாங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக பாராளுமன்றத்தில் அமளி தொமளியை பார்க்குறோம். பாராளுமன்றத்தை வந்து செயல்படாமல் வச்சுருக்காங்க. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் அவர்களே பேசுவதாக, நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடந்திருக்குன்னு சொன்ன பிறகும் கூட அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று பார்த்திங்கன்னா மணிப்பூரில் இருக்கக்கூடிய முக்கியமான சர்ச்சினுடைய ஃபாதர்கள் அவங்க எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது தயவு செஞ்சு இது வந்து ரிலீஜனாக கொண்டு போயிடாதீங்க, ஹிந்து வர்சஸ் கிறிஸ்டியன் கொண்டு போகாதீங்க. இது இரண்டு ட்ரைபல் ஐடென்டிட்டி ஏற்படக்கூடிய சண்டை. உதாரணத்திற்கு இன்றைக்கி குக்கி அப்படின்னாவே அதை கிறிஸ்டியன்னு சொல்கிறோம். குக்கியில் கிறிஸ்டியனும் இருக்காங்க, குக்கியில் ஹிந்துவும் இருக்காங்க. மீத்தினா ப்ரிடாமினண்ட்டாக ஹிந்துன்னு சொல்கிறோம். மீத்தியில் ஹிந்து இருக்காங்க, மீத்தியில் கிறிஸ்டியன் இருக்காங்க. இது ஏதோ ஹிந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மணிப்பூரில் நடக்கின்ற சண்டை கிடையாது, இரண்டு ட்ரைபல் ஐடென்டிட்டிக்கு நடக்கக்கூடிய சண்டை. அது இப்போ காம் டவுன் ஆயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் லைஃபுக்கு வந்து ரிவர்சல் ஆகிட்டுருக்கு எல்லாமே. ஸோ இந்த நேரத்தில் மறுபடியும் இவங்க போய் இவங்க வந்து அரசியல் குளிர்காயணும். 2014 முன்பு மணிப்பூரில் எப்படி தொடர்ந்து கலவரமாக இருந்துச்சு, தொடர்ந்து மக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள், அதே போல் மறுபடியும் மணிப்பூரை கொண்டு வர வேண்டும் என்பது தான் இந்த குழுவினுடைய நோக்கமாக இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட இத்தனை பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்தி ஆர்மி காலம்ஸ் டிப்ளாய் பண்ணி பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் எல்லாம் உள்ளே போய் இன்றைக்கி இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய மணிப்பூரை மறுபடியும் இவர்கள் கலவரத்திற்கு இழுத்துக்கு செல்வதற்காகத்தான் இந்த குழு போகிறாங்க. அங்கே போய் இதே மாதிரி கருத்துக்களை பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி மணிப்பூரில் கடந்த ஒரு 10 நாட்களாக மணிப்பூரில் என்னங்கண்ணா பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லையே, எல்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அமைதி பேச்சுவார்த்தையில் அவங்களுக்குள்ளே அந்த சகோதரத்துவம் வருது. ஏன்னா அவுட் சைடர்ஸ் போய் நம்ம இன்றைக்கி பேசிட்டு வந்துடலாம், மறுபடியும் 3 மாதம் கழித்து மறுபடியும் கலவரம் வெடிச்சதுன்னா என்ன பண்ணணும்னா, மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டு, எப்பொழுதுமே கலவர பூமியாக இருந்தது. குறிப்பாக 2014 பின்பு அமைதியாக இருக்குது. இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணுங்கன்னா, மணிப்பூர் மக்களுடைய காங்கிரஸ் ஆட்சியில் நிறைய அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் ஒரு நாள் வந்து நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க. ரொம்ப ஒரு துயரமான நம்முடைய ஜனநாயகத்தில் ஒரு துயரமான சம்பவம், நிர்வாண போராட்டம் நடத்தினாங்க யூபிஏ 1. எதுக்கு நிர்வாண போராட்டம் மணிப்பூரில் நடத்தினாங்கன்னா, இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், அந்த சிறப்பு சட்டத்தை நீங்கள் எடுக்கணும், அது மணிப்பூருக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு. இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் சட்டத்தை எடுத்தாச்சு, மணிப்பூருக்கு அந்த சட்டம் இல்லை. மறுபடியும் இவங்களை கலவர பூமியை ஆக்குனாங்கன்னா அது என்னாகும்? மறுபடியும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் வரும், மறுபடியும் வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை? அதனால் மணிப்பூரை பொறுத்தவரை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் இருக்கக்கூடாது, கலவரமும் நடக்கக்கூடாது. அதற்கு காவல்துறைக்கும் மத்திய அரசுக்கும் இவர்கள் துணை நிற்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. 234 தொகுதியிலும் உங்களுடைய அந்த நடைப்பயணம் முடிந்த பின்பு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி இருக்காது என்று நேற்று மேடையில் பேசினா கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசினாங்க, இன்க்ளூடிங் அமித்ஷாஜி உட்பட அவங்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எச்சரிக்கும் வகையில் இருந்தது. இதை நீங்கள் எப்படி? அமித்ஷாஜியை பொறுத்தவரைங்கன்னா அவர் வந்து நடைமுறையை என்ன நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கண்ணா. குறிப்பாக ஒரு அமைச்சரை நீங்கள் வந்து கேபினெட்டில் வச்சிருக்கிறீங்க, எங்கேயும் நடக்காத அநியாயம் தமிழகத்தில் நடக்குது. அதாவது இடியெல்லாம் ரைடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போய் மல்டிபிள் டைம் ஊர்ஜிதான ஒரு கரப்ஷன் அக்யூஸ்டை வந்து நீங்கள் அமைச்சராக கன்னியூ பண்ண விடுறீங்க, அது நியாயமா மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு கேட்டாங்க. அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள் இன்னொரு உண்மையும் கூட சொன்னாங்க, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது இந்தியாவிலே அதிகமாக ஊழல் செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்குங்கிற கருத்தும் பதிவு செஞ்சாங்க. அது வாஸ்தவம் தானே, நடைமுறை தானே. மற்றபடி எல்லா கட்சிகளுக்குமே ஒரு மனநிலை இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த 27-28 மாதத்தில் மக்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இல்லை, ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியாகத்தான் இருக்கு. அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்கண்ணா. நம்முடைய நோக்கம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் மறுபடியும் அமரும் பொழுது தமிழகத்தினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை, எல்லோருடைய ஆசை. அதற்காகத்தான் இந்த பயணம்.